ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கார்டன் இது பண்ண போகிறோம். நம்ம தோட்டத்தில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு என்ன பூனா செவ்வந்தி பூ. அந்த இது வந்து கண்ணை வந்து நான் பிடுங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் எங்கள் அத்தை வீட்டிலேருந்து. இப்போ நான் அதெல்லாம் ரெண்டு மூணு செடி பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன். வச்சு பார்ப்போம், நல்லபடியாக வந்துச்சு அப்படின்னா ரோஸ் செடி நிறைய செடி நம்ம வந்து பிடுங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து வைக்கலாம், சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து செவ்வந்தி பூ கண்ணெல்லாம் நெட்டு வச்சு அப்போது அதெல்லாம் பார்க்க முடியாது. நம்ம சேனல் புதுசாக பார்க்குங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? செவந்தி பூ செடி எல்லாம் காமி எப்படி இருக்கு பார்த்தியா? ம், உங்கள் கையால் முத முதன்னு வைக்கிற வை நல்லா குபு குபுன்னு கிளம்பணும். என்ன கிளம்பணும்? செடி கிளம்பணும் நல்லா ஆழமாக, ஒரு குத்து குத்து நறுக்குன்னு ஒரு குத்து குத்து. எங்கிட்ட வச்சு குத்துற? கடப்பறையை குப்பரை வச்சு குத்துனீங்கன்னா கடப்பறையை திருப்படி. ம், அவ்வளோதான் போதும். பார்ப்போம் உன் கையால் வை செவந்தி பூ. வேறு என்னென்ன கார்டனிங்கில் வைக்கலான்னு சொல்லுங்கள், வச்சுருவோம். ஒரு ஓரமாக வைக்கிறோம் இடத்துல. இந்த செவந்தி பூ செடி வந்து வெயில் படுற இடத்துல தான். இது சூரியகாந்தி செடியா செவந்தி பூ செடியா என்ன செடி? செவந்தி பூ செடி தான், மஞ்சள் கலரில் இருக்கும். நறுக்குன்னு ஒரு குத்து குத்து அப்படியே ஒன்று வச்சிரு, அவ்வளோதான். அவ்வளோதான். ம், இப்போ வைக்கிறதே அழகாக வரிசையாக வச்சுன்னா தான் வளரையில நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சரியா? பார்ப்போம், நாளைக்கு செக் பண்ணி பார்ப்போம் எப்படின்னு. எனக்கு குத்தவே வராது. இந்த இதை இப்படி நான் குத்துறேன். அந்த செடியை ஒரே குத்தா குத்தி நோண்டிட்டா வேலையை இப்படி. இந்த பார்க்கறக்கு வந்து மல்லித்தலை மாதிரி இருக்கு கேமராவில் பார்க்கல. அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்போ, மல்லித்தலை அப்புறமேட்டு புதினா அதெல்லாம் வைப்போம். அப்போ தான் நம்ம கிச்சனுக்கு வந்து சூப்பராக ஈஸியாக இருக்கும். ஆமாம் தானேங்க? வேர் வெளியே தெரியக்கூடாது, லூசு முட்டாளே. வேர் வெளியிலே தெரியாது, இப்படி போட்டு மடக்கி வச்சுன்னா அது உயிர் வாழுமா? செல்வா பாருங்க எப்படி ஓட்டப்பட்டிருக்கா. நீங்க வைக்கிற பாருங்க எப்படி வளருதுன்னு. செவ்வந்தி பூ மாலை கட்டு, மாலை கட்டுவேன் நீ நல்லா. வீட்டுக்கு முன்னாடி செகண்ட் வந்து எங்க போனாலும் தூக்கிட்டு போற மாதிரி குடத்தை பாதியா வெட்டி அதுல போட்டு வைப்பாங்க. சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து வேறெல்லாம் வேண்டியது இல்லைங்க. ரொம்ப பிடிக்கும். என்னத்தை சொன்னேன்? பூவை. வாய். ஆனால் சண்டை போட்டுருவார் எங்கள் ஆயோட. சும்மா சொல்கிறாரு பிடிக்கும்னு, சண்டை தான் விடுவார். நல்லா நோண்டியே. செவந்தி பூ தோட்டம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன வேற என்ன? வேற என்னன்னா இதை வந்து இங்க இருக்க இதுல போட்டு நல்லா பரண்டி விட்டுருக்காரு, அதான் இப்படி இருக்கு. இந்த இதெல்லாம் அந்த வயல்ல வந்து உழவுவாங்கல்ல அந்த மாதிரி. ஓகே, நம்மளுடைய செவந்தி பூ தோட்டம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து இப்ப நம்ம தண்ணி லேஸ் லேஸா தெளிச்சு விட்டுறலாம். நாளையில இருந்து டெய்லி காலையிலயும் மாலையும் இதுக்கு வந்து சாப்பாடு விட்டுலாம். உரம்லாம் போட வேண்டியதுல அப்படியே சும்மா அப்படியே இந்த மண்ணில் எது போட்டாலும் மண் பொண்ணாகிவிடும். சரி, தண்ணி நல்லா தெளிச்சாச்சு. என்னோட தோட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, இதில் பூ பூ கட்டும் உங்கள் எல்லாருக்கும் பார்சல் பண்ணி கொரியரில் அனுப்புவோம். அனிஷா, ஆமாம், பாய் சொல்லிடலாம். இதில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஆமாம், ஓகே பாபா, வாழ்க தமிழ். அது ஏன் பூனை மாதிரி நெளியிற மலை மலை மாடு மாதிரி. பாய்.